வணக்கம் மக்களே, நீங்க பாத்துக்கிட்டு கடல் ராசா யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து இதுவரைய எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் சரி, ஒரு டிஸ்கிரிப்ஷன்லயும் யாருமே ஒரு காட்டாத ஒரு வீடியோவை இன்னைக்கு நம்ம காட்ட போறோம். நம்ம கடல்ங்கிறது வந்து நிறைய ஒரு ஆச்சரியமும் அதிசயம் நிறைஞ்ச கடல். ஆனா வந்து அது ஒரு மர்மம் நிறைஞ்ச கடல்னே நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம நிறைய சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் சேனலாக இருக்கட்டும், டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலையுமே கடலை இதுவரையே வந்து ஒரு 25% தான் காமிச்சிருப்பாங்க. கடலோட ஆழத்தையுமே இதுவரை யாரும் காமிச்சதில்ல. 75% வீடியோ யாருமே இதுவரை காமிச்சதில்லை. இந்த 25ல நான் ஒரு 26% ஒரு புது வீடியோவை நான் காட்ட போகிறேன். அது என்னென்னா, நம்ம இழுவை படகுல, அதாவது மங்களூரில் நம்ம மாப்பிள்ள கடலுக்கு போயிருந்தபோது இழுவை படகுல ஒரு பெரிய திமிங்கலத்தோட முள் வந்திருக்குது. அதாவது நம்ம சின்ன மீனை வந்து சீலா மீன், நெய் மீன் இதெல்லாம் சொல்லும்ல, அந்த மாதிரி மீன்களை வந்து முள்ளுன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிட்டோம்னா கூட தொண்டையில் சீக்கிரம் ஒரு சில நேரங்களில் வயிற்றுக்குள்ளே போயிடும். இதுவே திமிங்கலத்தோட முள் எப்படி இருக்குன்னு சொல்றது பாருங்க. அதாவது முள்ளுன்னு சொல்றதா எலும்புன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப்பனாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இழுவை படங்கிறதுனால எல்லா மீன்களும் வரும். அதில் நம்மளுக்கு தேவையான மீன்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தடை செய்யப்பட்ட மீன்கள் எல்லாத்தையுமே கடலில் விட்டுருவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மங்களூர் துறைமுகத்துலேருந்து மங்களூரில் இழுவையில் ஆழ்கடலில் பெரிய பெரிய மீன்கள், நிறைய மீன்கள் வரும். அதில் தேவையில்லாத மீன்கள் வரும்போது அதை கடலில் விட்டுரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பெரிய திமிங்கலத்தோட எலும்பு வந்திருக்கு. அதை எடுத்து உங்களை பார்வை காமிச்சிட்டு அதை இன்றைக்கி நாங்கள் கடலில் விடுறோம். இது முழுக்க முழுக்க நம்ம இழுவ மடியில் வந்ததுனால நம்ம வலையில் கிடச்சிருக்கு. அந்த வலையில் கிடச்சதை கடல்லே விட்டோம். நல்லா குறிப்பிச்சு இதை நோட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை எடுத்து நீங்கள் திமிழத்தை பிடிக்கிறீங்க, திமிழ மீன்களை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், இழுவ படகுல வந்து எல்லாமே வரும். அதில் நம்ம தேவையான மீன்களை எடுத்துட்டு அரசாங்க தடை செய்யப்பட்ட மீன்களை எல்லாத்தையுமே தண்ணில் ஓட்டணும். அதே மாதிரி இன்றைக்கி திமிங்கலத்தோட அத்தத்தண்டி, பெரிய திமிங்கலம் எத்தத்தண்டியாக இருக்கும் பாருங்கள். திமிங்கலத்தை திமிங்கலம் பணம்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் ஒரு ரெண்டு வகையான பேர்கள் சொல்லுவோம். திமிங்கலத்தோட முள் எத்தத்தண்டியாகும் சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க முடியாது. நான் பாடப்புத்தில் படிக்கும்போது ஒரு 10 யானைக்கு சமம் தான் ஒரு திமிங்கல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. திமிங்கலத்தோட முள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப்பனாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். என்னால் ஒரு ஆள் இந்த எலும்பு தூக்க முடியல.
தள்ள ஓட்டுறோம் வீசுது. அது தான் திரும்பியா